டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக முடிஞ்சிடும். நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணும்போது 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு அந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம 1 ஸ்டெப்பில் சூப்பராக ஈஸியாக பண்ண போகிறோம், அதுவும் ஒரு 5 நிமிஷத்தில். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது முட்டைக்கோஸை கையில் எடுத்திங்கன்னா வீடியோ முடியும் போது உங்கள் கையில் ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடியாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப வேகமாகவே செய்யலாம். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வேக வேகமாக பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கி நம்ம டீ கிடைக்கச்சல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் பொரியல் வந்து வழக்கமாக பண்ணுறதை விட இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல் வந்து அரைமுளி தேங்காய், இந்த மாதிரி சின்ன தேங்காய் எடுத்து நல்லா பூவாக துருவணும். தேங்காய் துருவல் வந்து அந்த சிரட்டையில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு வராத அளவுக்கு நம்ம துருவி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு இது முழுக்கோஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இதில் நம்ம ஒரு 1/4 வாசி தான் எடுக்க போகிறோம். 1/4 வாசின்னு பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ தண்டு பகுதியை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தண்டு பகுதியை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடுசாக வெட்டிக்கணும். நம்ம எவ்வளோ வந்து பொடுசாக வெட்ட முடியுமோ அவ்வளோ பொடுசாக வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து முட்டைக்கோசை இந்த மாதிரி நல்லா நுறுங்கலாம். அப்படியே வெட்டி அகலமான பாத்திரத்தில் எல்லாத்தையும் தட்டிடலாம் இல்லையா. அதோட சேர்த்து ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஒரு 3/4 கீரி உள்ளே சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூனு, தூள் உப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு அதையும் இதில் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இது அப்படியே நம்ம எல்லாத்தையும் கலந்துடணும். அந்த உப்பு, மஞ்சள், தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் எப்படினாலும் வாரத்துக்கு 1 தடவை, அப்படி 2 வாரத்துக்கு 1 தடவை அதை வச்சுருவோம் வீட்டில். அதை வந்து இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி பார்த்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு அவ்வளோதான், இப்போ கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் அதை அப்படியே வச்சுருங்க. ஒரு வாரமாக இருக்கட்டும், 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு வந்து இந்த மாதிரி கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய், செக்கெண்ணெய் தான் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடானோடனே இப்போ 1/2 டீஸ்பூனு கடுகு, 1 டீஸ்பூனு உளுந்தம் பருப்பு அதையும் நம்ம உள்ளே சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போ நம்ம அந்த கடுகு உளுந்தும் நல்லா பொரிஞ்சிடணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடணும். உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு வந்து நம்ம அந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இப்போ வாசனை, அது செக்கெண்ணெயில் பண்ணும்போது ஜம்முன்னு வாசனை வருது. அது ஸ்பெஷலே அதுதான், அந்த தேங்காய் எண்ணெய் வந்து போட்டு பண்ணும்போது இந்த பொரியல் வந்து நல்லா அருமையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை 2 பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ நான் வந்து அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்து போடும்போது டக்கு டக்குன்னு இதாகிடக்கூடாது. சிம்மில் 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம உருவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா 1/2 மணி நேரம் எல்லாம் போட்டு கலந்து இந்த முட்டைக்கோசை வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஊற வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே இதில் சேர்த்துருங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்பிளே வச்சுக்கிட்டு நம்ம அதுவாக கிண்டி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கும் அடுப்பை கூட்டிட வேண்டாம், ஏன்னா இது வந்து பொறுமையாக மெதுவாக அதோட கலர் மாறாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ லேசாக நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம காரம்னு பார்த்தோம்னா பச்சை மிளகா, அந்த பச்சை மிளகா தான் அதில் உள்ள காரம் தான். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே நல்லா அது ஊறாமையாகவும் அந்த உப்பு, அந்த தேங்காய் பூல் எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும். இப்போ நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டு இந்த தேங்காய் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்கணும். கொடுத்துட்டு எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டுக்குவோம். இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ 2 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் தடவை நல்லா கலந்து விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்கலை, நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை. நம்ம ஏற்கனவே அதில் என்ன உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோமோ அதே தான், தண்ணி எதுவும் சேர்க்கவும் தேவையில்லை. நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் லேசாக அந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நமக்கு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போட்டு நல்லா வெந்துருச்சு.
இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது நமக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. இன்னும் அந்த பழவளப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பழவளப்பு அது வந்து சிம்மில் வச்சு அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் ஒரு பொரியல், அட்டகாசமாக இருக்கும். அப்படியே அந்த தேங்காய் மானம் பார்த்தீங்கன்னா அருமையாக வருது. அவ்வளோதான், நம்ம இப்போ சவா பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிருச்சு. அதாவது காயெல்லாத்தையும் எடுத்து வெட்டி வைக்க போகிறோம். வெட்டி வச்சதை கொஞ்சம் தேங்காய் உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு திரும்ப அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் வதக்க போகிறோம். இந்த கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு இந்த முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிரும். நம்ம நார்மலாக அவிச்சு பண்ணுவோம், தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா எடுத்து பொரியல் மாதிரி பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டான நேரத்தில் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி நல்லா வந்ததா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.